ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்லாம் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சிக்கன் கறி எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். குயிக்காக செஞ்சிடலாம், வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, அது மாதிரி பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா சூடானதும் 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொட்டுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதில் வந்து 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு. அடுத்ததில் 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்குங்க. அடுத்ததில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு இந்த மாதிரி இடித்து அதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தூள், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் 1 கிலோ சிக்கனை வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததில் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க, 2-1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5-6 நிமிஷம் வேக விடுவோம். பாருங்கள் என்னென்ன பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை அப்படியே வெந்து வந்துடும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து பொடியாக இருக்கிற கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆச்சு. இது குயிக்காக செஞ்சிடலாம், பிகினர்லாம் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு பிகினர் சிக்கன் கறி. சூப்பராக ரெடி ஆச்சுங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.